ஹலோ லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தட் கேன் பி மேட் யூஸிங் ஆல் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் திங் திங்குன்னு ஒரு வேர்ட் எடுத்துக்கிறோம் இதை வச்சுக்கிட்டு எத்தனை வார்த்தை கண்டுபிடிக்கும் முடியுன்னு கேட்டிருக்காங்க எதுவுமே ரெப்படீஷன்ஸ் கிடையாது உங்களுக்கு இப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சு ப்ளேஸ் லாக் அப்பே பண்ண போகிறாங்க த ஃபைவ் பி ஃபைவ் தட் இஸ் ஃபைவ் ஃபேக்டோரியல் ஃபைவ் ஃபேக்டோரியல்னால் ஃபைவ் இன்டூ ஃபோர் இன்டூ த்ரீ இன்டூ டூ இன்டூ ஒன் யோர் ஆன்சர் இஸ் ஒன் ட்வெண்ட்டி அப்போ திங்கன்ற வேர்டில் இருக்கிற அல்ஃபட்ஸை நீங்கள் மாற்றி 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 எழுதினிங்கன்னா மொத்தம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் வரும் அதை தாண்டி வேர்ட்ஸ் வராது எல்லாமே எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் லெட்டர்ஸ் தான் இருக்கும் ஃபைன் ஒரு ஏரியா முடிஞ்சிடுச்சு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா இஃப் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ரிட்டன் இன் டிஷ்னரி இதெல்லாம் டிக்ஷனரியில் எழுத போகிறாங்க அப்போ டிக்ஷனரி எழுதும்போது தர் இஸ் ரூல் அல்ஃபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நீங்கள் எழுதியாகணும் வாட் வில் பி தி எயிட்டி ஃபிஃப்த்து ஸ்ட்ரீங் எண்பத்தஞ்சாவது வார்த்தை என்ன வரும் நூற்றி இருபது வார்த்தை இருக்குது டிஷ்னரியில் எண்பத்தி அஞ்சாவது வார்த்தை என்ன வார்த்தை வரும்ன்றது இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்கை வந்து நம்ம அல்ஃபபெட் ஆர்டரில் எழுதுவோம் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜி வரும் அப்புறம் எச் அப்புறம் ஐஇ अपर एन अपरेंट टी ए बी सी डी ई एफ फाइन नंबर ऑफ वर्ड्स बिगनिंग विथ नंबर ऑफ वर्ड्स बिगनिंग विथ जी फर्स्ट टाइम गोइंग टू स्टार्ट विथ जी ओके नंबर ऑफ वर्ड्स बिगनिंग विथ जी ஜின்ற வார்த்தையில் ஆரம்பிக்கிறேன் எனக்கு இதை பற்றி ரொம்ப கேர் கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு ஜியில் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஜியில் எத்தனை வார்த்தை வருதுன்னு பார்ப்போம் எயிட்டி ஃபைவை தாண்டாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது எயிட்டி ஃபைவை தாண்டிடுச்சின்னா நம்மளுக்கு ஜியை ரொம்ப பர்டிகுலராக பார்க்கணும் நம்மளுக்கு எயிட்டி ஃபிஃப்த்து வேர்டு தான் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஜியில் எத்தனை வார்த்தை வருதுன்னு பார்ப்போம் அப்போ ஜி இஸ் ஃபிக்ஸ்ட் அப்போ நான் யாரெல்லாம் ஃப்ரீயாக விடுறேன்னா இதுக்கப்புறம் இருக்கிற நாலு டி நாலு அல்பபட் ப்ளேஸுக்கு இடம் விட்டுருக்கேன் ஜியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் டிக்ஷனரியில் எடுத்துக்கினிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் டிக்ஷனரியில் எடுத்துக்கினிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேஜில் எல்லா வார்த்தையும் எதில் ஸ்டார்ட் ஆகும் ஜியில் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த வார்த்தைக்கு தான் பேசுகிறோம் நீங்கள் ஜென்ரல் டிக்ஷனரி பார்க்கக்கூடாது இந்த திங் என்ற வார்த்தைக்காக நீங்கள் ஒரு டிக்ஷனரி சின்னதாக ரெடி பண்ணுறீங்க அதில் மொத்தம் ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் இருக்கும் அது அல்ஃபேட்டிக் ஆர்டரில் அட்டன்ஸ் செய்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கீங்க அப்போ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பிகினிங் வித் ஜி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஏன்னா ஜி தான் இங்கே ஃபஸ்ட் லேட்டர் இது எல்லாமே நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ ஃபோர் பிளேசஸ் கேன் பி ஃபில்டு பை ஃபோர் லெட்டர்ஸ் இன் ஃபோர் ஃபேக்டோரியல் த ஃபோர் ஆன்சர் பி ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் ஃபோர் த்ரீ ஜார் டுவெல் டுவெல் டூ ஜார் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் யோர் ஆன்சர் அப்போது வேர்ட்ஸ் பிகினிங் வித் ஜி மட்டுமே டுவெண்ட்டி ஃபோர் வந்திருக்கு நமக்கு இப்போ யோர் ஆன்சர் இஸ் 24 ஃபோர் வேர்ட்ஸ் பிகினிங் வித் ஜி இப்போ ஃபோர் தான் வந்திருக்குது, நம்ம டார்கெட் என்னது எயிட்டி ஃபைவ் இஸ் அ மை இஸ் அவர் டார்கெட் எயிட்டி ஃபைவ் தொட்ட உடனே நீங்கள் நிறுத்தி 24 டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்திருக்கு அப்போ தாளமாக போகலாம் அப்போ இந்த பேஜ் ஃபுல்லாக இருபத்தி நாலு வார்த்தைகள் இருக்கும் எல்லா வார்த்தையுமே எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஜியில தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் சரி விட்டுருங்க நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பிகினிங் வித் ஜி முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமேட்டு ஹெச் கிட்ட வர இங்கே ஹெச் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்போ நம்ம டிக்ஷனரியோட ரெண்டாவது பேஜுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு பேஜில் டுவெண்ட்டி ஃபோர் வேர்ட்ஸ் எழுதிட்டோம் ரெண்டாவது பேஜ் ஃபுல்லாக என்ன வேர்ட்ஸாக இருக்குதுன்னா எச்சில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் தான் இருக்கும் ஃபுல்லாக ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் அப்போ திருப்பி இதை நான் ஃப்ரீயாக விட்டுறேன் இங்கே ரெப்படேஷன்லாம் கிடையாது அதனால் ப்ராப்ளமே கிடையாது நமக்கு அப்போ ஃபோர் ஃபேக்டோரியல் தான் வரும் ஏன்னா ஃபோர் பிளேசஸ் கேன் பி ஃபில்டு பை பேலன்ஸ் ஃபோர் லெட்டர்ஸ் இன் ஃபோர் ஃபேக்டோரியல் தட் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் வேஸ் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட் தான் இருக்குது ஒன்று எயிட்டி ஃபைவ் வரல ஃபைன் வேர்ட்ஸ் பிகினிங் வித் அல்ஃபேட்டிக்கில் ஜி பேஜ் முடிஞ்சிடுச்சு ஹெச் பேஜ் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஐ பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஐ பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு இதுக்கப்புறம் வர வார்த்தைக்கு பற்றிலாம் பிரச்சனை கிடையாது மூணாவது பேஜ் எடுத்திங்கன்னா டிக்ஷனரியில் எல்லா வேர்ட்ஸுமே எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஃபாலோட் பை ஃபோர் லெட்டர்ஸ் அதே நாலு ப்ளேசஸ் இருக்குது நாலு அல்ஃபட்ஸ் இருக்குது ஃபோர் ப்ளேசஸ் கேன் பி ஃபில்டு பை ஃபோர் அல்ஃபட்ஸ் இன் ஃபோர் ஃபேக்டர் ரயில்வேஸ் தஃபோ யூர் ஆன்சர் இஸ் அகெயின் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ கிட்டத்தட்ட ரீச் ஆகினே வரோம் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் கிட்டத்தட்ட செவன்ட்டி டூ கிட்ட வந்துவிட்டோம் எயிட்டி ஃபைவ் கிட்ட நெருங்கி இருக்கும் அவர் டார்கெட் இஸ் எயிட்டி ஃபைவ் அவர் டார்கெட் இஸ் எயிட்டி ஃபைவ் அப்போ இந்த பேஜ்லேயும் நம்மளுக்கு எயிட்டி ஃபிஃப்த் வார்த்தை இருக்காது இதில் ஒரு இருபத்தி நாலு வார்த்தை இருக்கும் இதில் ஒரு இருபத்தி நாலு வார்த்தை இருக்கும் இது ஒரு இருபத்தி நாலு வார்த்தை இருக்கும் எழுபத்தி ரெண்டு வார்த்தை தான் இருக்கும் இப்போ அடுத்த பேஜுக்கு போகிறேன் அங்கே எதாவது இருக்குதான்னு பார்ப்போம் எயிட்டி ஃபிஃப்த் வேர்டு வருதுன்னு பார்ப்போம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பிகினிங் வித் எண்ணில் ஸ்டார்ட் பண்ணுறேன் எண்ணில் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ எண்ணில் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எண்ணில் ஸ்டார்ட் பண்ணனா நான் இதை ஃப்ரீயாக விட்டுட்டேன்னு வச்சுப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு பிளேஸையும் ஃப்ரீயாக விட்டுட்டேன் நாலு பிளேஸையும் ஃப்ரீயாக விட்டுட்டேன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ப்ளேசஸ் கேன் பி ஃபில்டு பை பேலன்ஸ் ஃபோர் லெட்டர்ஸ் இன் ஃபோர் ஃபேக்டரில் வேஸ் தேர் ஃபோர் மை ஆன்சர் வில் பி ட்வெண்ட்டி ஃபோர் அப்போ நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஆட் பண்ணிங்கன்னா இது ஒரு ஃபார்ட்டி எயிட் ஆச்சு இது ஒரு ஃபார்ட்டி எயிட் ஆச்சு ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் என்ன ஆயிடும் நைன்ட்டி சிக்ஸ் ஆகிடும் அப்போது இந்த பேஜில் தான் என்னன்னு ஸ்டார்ட் ஆகிற பேஜில் தான் நம்மளோடய ஆன்சர் இருக்குது அப்போ இதை ஃப்ரீயாக விட முடியாது கொஞ்சம் செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர்லாம் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் அது எத்தனாவது லெட்டர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் என்ன வேர்டுன்னு கண்டுபிடிக்க முடியும் அதனால் இதை நீங்கள் லெட் இட் கோன் விட முடியாது விட முடியாது விட முடியாது விட முடியாது ஃபைன் இப்போது அல்ஃபபெட்டிக்கலாக வரும் ரைட் என்னை ஃபில் பண்ணியாச்சு என்னை ஃபில் பண்ணியாச்சு என் ஃபில் பண்ண உடனே அல்ஃபபெட்டிக்கலில் இந்த பேஜில் என் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது டிக்ஷனரி ரூல் பிரகாரம் ஏபிசிடி ஆர்டரில் தான் நெக்ஸ்ட் லெட்ரு வரணும் அல்ஃபெட்டிக்கல் ஆர்டரில் நெக்ஸ்ட் லெட்ரு யார் ஜி ரைட் ஜி இப்போ இந்த பேஜ் ஃபுல்லாக என்ஜிக்காக அலாட் பண்ணுறேன் இந்த பேஜில் ஃபுல்லாக என்ன வேர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுனா என்ஜியில் தான் ஸ்டார்ட் ஆகும் ரைட் இந்த மூணு பேரை நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன்னு வச்சுங்க மூணு பேரை நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன்னு வச்சிங்க த்ரீ பிளேசஸ் கேன் பி ஃபில்டு பை பேலன்ஸ் த்ரீ லெட்டர்ஸ் யார் யார் பேலன்ஸ் த்ரீ லெட்டர்ஸ் என்ஜி எடுத்துட்டீங்க அப்போ ஜிஐடியை யூஸ் பண்ணி இங்கே ஃபில்லப் ஆகும் ஹெச்ஐடி சாரி ஹெச்ஐடி யூஸ் பண்ணி இங்கே ஃபில்லப் ஆக ஆரம்பிக்கும் ஃபில்அப் ஆக ஆரம்பிச்சதுன்னா த்ரீ பிளேசஸ் கேன் பி ஃபில்ட் இன் த்ரீ ஃபேக்டரியில் த்ரீ ஃபேக்டரினா சிக்ஸு கரெக்டா இப்போ இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ வந்தது இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ வந்தது செவன்டி டூ செவன்ட்டி டூ ப்ளஸ் சிக்ஸு செவன்ட்டி எயிட் அப்போ என்ஜி பேஜில் கண்டிப்பாக எயிட்டி ஃபிஃப்த்து வார்த்தை இருக்காது அப்போ இருபத்தி நாலாச்சு இருபத்தி நாலாச்சு இருபத்தி நாலாச்சு அப்போ செவன்ட்டி டூ ஆச்சு இதில் ஒரு சிக்ஸு இப்போ செவன்ட்டி எயிட் இப்போ இந்த பேஜ்லேயும் நமக்கு எயிட்டி ஃபிஃப்த்து வேர்டு கிடையாது எயிட்டி ஃபிஃப்த்து வேர்டு கிடையாது எயிட்டி ஃபிஃப்த்து வேர்டு கிடையாது எயிட்டி ஃபிஃப்த்து வர்டு கிடையாது அப்போ இந்த லைனை ஃப்ரீயாக விட்டுருலாம்

என் பேஜில் ஃபஸ்ட்டு பேஜ் ட்ரை பண்ணி பார்த்தோம் என்ஜியில் ட்ரை பண்ணி பார்த்தோம் செட் ஆகலை அதுக்கப்புறம் என்க்கு அப்புறம் ஜிக்கு அப்புறம் யாருக்கு பர்மிஷன் கொடுக்கலாம்ண்ணா ஹெச்க்கு பர்மிஷன் தரலாம் ரைட்டா அப்போ எண்ணுக்கு அடுத்தது அல்ஃபெட்டில் நம்மளுடைய டிக்ஷனரியில் அடுத்த பேஜ் எதில் ஸ்டார்ட் ஆகும்னா என் ஹெச்சில் தான் ஸ்டார்ட் ஆகும் என்ஹெச்சில் தான் ஸ்டார்ட் ஆகும் என்ஜி முடிஞ்ச பிறகு நம்ம டிக்ஷனரியில் என்ஹெச்சில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டராக தான் வருது அப்போ என்ஹெச் என்ஹெச் இப்போ இந்த மூணு பேரை நான் ஃப்ரீயாக விட்டேன்னு வச்சிங்களேன் இந்த மூணு பேரை நான் ஃப்ரீயாக விட்டேன்னு வச்சிங்க இந்த மூணு பேரை நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன்னா மூணு லெட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்குது அவங்க இங்கே வந்து ஃபில் பண்ணுவாங்க அவங்களும் எதில் ஃபில் பண்ணுவாங்கன்னா த்ரீ ஃபேக்டோரியல் அப்போ ஆன்சர் இஸ் சிக்ஸ் ஆல்ரெடி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் செவன்ட்டி டூ செவன்ட்டி டூ ப்ளஸ் சிக்ஸு செவன்ட்டி எயிட் ஆகிது செவன்ட்டி எய்ட்டு ப்ளஸ்ஸு சிக்ஸு

இதுலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு எயிட்டி ஃபிஃப்த்து வேர்டு இருக்காது அப்போது லாஸ்ட் பேஜ் இப்போ நம்ம போட போகிறோம் பாருங்கள் அந்த பேஜில் தான் உங்களுக்கு எந்த வேர்ட் இருக்க சான்ஸ் இருக்குது எயிட்டி ஃபிஃப்த்து வேர்டு இருக்குது இது தான் உங்களுக்கு முக்கியமான பேஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் முக்கியமான பேஜ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பிகினிங் வித் லாஸ்ட் பேஜுக்கு வந்திருக்கு இப்போ லாஸ்ட் பேஜுக்கு வந்திருக்கும் போது வாட் இஸ் யுவர் அல்ஃபெட்டிக்கல் ஆர்டர் நம்மளுடைய அல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஜி முடிஞ்சிடுச்சு எச் முடிஞ்சிடுச்சு ஐ முடிஞ்சிடுச்சு என்ஜி பேஜ் முடிஞ்சிடுச்சு என்ஹெச் பேஜ் முடிஞ்சிடுச்சு அதுக்கு கடுத்தது என்ில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஜி யூஸ் பண்ணியாச்சு எச்சும் யூஸ் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு அடுத்தது அல்ஃபெட்டிக்கல் ஆர்டரில் யார் வருவான்னா ஐ தான் வருவார் என் ஐ ரைட் இந்த வேர்டை நான் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா இது எயிட்டி ஃபிஃப்த்து வேர்டு இது ஏன்னா எயிட்டி ஃபோர் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் அப்போது

ஐ ஃபிக்ஸ் பண்ணுறோம் திருப்பி அல்பபெடிக்கல் ஆர்டர் தான் போகணும் அல்ஃபெட்டிக் ஆர்டரில் ஜி வருவார் அடுத்தது அல்ஃபெடிகல் ஆர்டரில் ஹெச் வருவார் இதை ஃப்ரீயாக விட முடியாது ஏன்னா எயிட்டி ஃபிஃப்த்து வேர்டு ஆனால் அல்ஃபோபேடி ஆர்டர் நீங்களே அடிக்கணே வரணும் த லாஸ்ட் சான்ஸ் யாருக்கு தான் கிடைக்கும் டீக்கு தான் கிடைக்கும் அப்போது திஸ் இஸ் அ சிங்கிள் வேர்ட் திஸ் இஸ் சிங்கிள் வேர்ட் தேர்ஃபோர் இஃப் யூ டோட்டல் திஸ் யூ வில் பி கெட்டிங் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இப்போ வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் நைட் நைட் அப்பியர்ஸ் இந்த எயிட்டி ஃபிஃப்த் பேஜஸ் அப்போ பேஜஸில் எயிட்டி வேர்டு தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் அவங்க கேட்டிருக்க கொஷின் வாட் வில் பி த எயிட்டி எயிட்டி ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் பி நைட் நைட் வில் பி த எயிட்டி ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் அப்போ இங்கே வந்து திங்கோடைய ரேங்க்கு கேட்கல அவங்க எண்பத்தி அஞ்சாவது வார்த்தை என்னாவாக இருக்கும் ஐஐடி பேஸ்டு கொஷின் எது இந்த மாதிரி ரேங்க்கு எத்தனாவது ப்ளேஸில் என்ன வார்த்தை வரும்ன்றது ஐஐடியில் நிறையா வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கிற கொஷின்ஸ் இது எல்லாமே ஓகே தேங்க் யூ